கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பார்க்கடலிலிருந்து பங்கயத்தின் மீது தோன்றிய பிராட்டியாகிற பரமாத்மிகாவின் புண்ணியம் தரும் பெயர்களின் பெருமையை பக்தியுடன் பார்த்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 58வது திருநாமத்தை பக்தியுடன் அனுபவிப்போம். சந்திரா அப்படிங்கிற திருநாமம் இது. சூரியனாகிற எம்பெருமானுக்கு பிரபை போன்றவள் பிராட்டி அப்படின்னு பார்த்தோம். இதே பிராட்டி சந்திரன் போல அழகாகவும் குளிர்ச்சி தரக்கூடியவளாகவும் இருக்கிறாள் அப்படின்னும் பார்த்தோம். எப்பேற்பட்ட குளிர்ச்சியை கொடுக்கிறாள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய திருநாமம் சொல்ல போகிறது. பொதுவாகவே சந்திரன் அமிர்தத்தை பொழிகிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். சந்திரனுடைய கிரணங்கள் அத்தகைய ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. பிராட்டியும் அத்தகைய அனுகிரகத்தை கொடுக்கிறாளாம். எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணுகிறாள் பிராட்டி அப்படிங்கிறத சுவாமி பராசர பட்டர் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் தன்னுடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல. பட்டர்னுடைய அனுபவத்தை புரிய வைக்கிறதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு குட்டி கதை சொல்லுவார். ஸ்ரீரங்கத்துல அந்த காலத்துல ஒருவர் இருந்தாராம், ரங்கதாசன் அவருக்கு பேரு. அவர் வடக்கு சித்திர வீதியில இருக்கார், அவருடைய வீடு அங்க இருக்கு. அந்த காலத்துல வடக்கு பக்கம் நிறைய கடைகள்லாம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துல ஏதாவது சாமான் வாங்கணும், ஜவுளி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா தெற்கு வாசல் பக்கம்தான் வரணும். இப்பையும் பெரும்பாலும் கடைகள் தெற்கு வாசல் பக்கம்தான் இருக்கு, வடக்கு பக்கம் அதிகமா கிடையாது. அதனால வடக்கு பகுதியில இருக்கக்கூடியவர்கள்லாம் சாமான் வாங்கணும் அப்படின்னா தெற்கு பக்கம்தான் வந்தாகணும். அப்படி இந்த ரங்கதாஸ் அப்படிங்கிறவருக்கு சாமான் வாங்கணுமா இருந்துதான். ஆனா வடக்கு பக்கத்திலேருந்து தெற்கு பக்கத்துக்கு வரணுமானால் கோவிலை சுத்திண்டு வந்தா ரொம்ப தூரம் ஆயிடும், 2-3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நடைய குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவர் தன்னுடைய சாமான் பைய தூக்கிண்டு கோவில் வழியாவே நடந்து வராராம். கோவில் வழியா நடந்து வந்தா கிட்டக்க சீக்கிரம் வந்து சேர்ந்துடலாம் தெற்கு பக்கம். அப்படி நடந்து வந்தார், எல்லா சாமானையும் வாங்கிட்டார், அந்த பையில போட்டுண்டார், அரிசி பருப்பு வெல்லம் சக்கரை எல்லாம் வாங்கிட்டு இருக்கார். பை ரொம்ப எடுத்து அப்படியே பை நிறைய சாமான் இருக்கான். அந்த சாமான் அத்தனையும் எடுத்துட்டு திருப்பி நடந்து போறார். ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள நடந்து போகும் பொழுது எம்பெருமான் ரங்கநாதன் சன்னதி ரொம்ப உள்ள இருக்கு. அவரை போய் சேவிக்கணும் அப்படின்னா மெனக்கெட்டு உள்ள போய் கியூல நின்றுதான் சேவிக்கணும். ஆனா ரங்கநாச்சியார் சன்னதி கொஞ்சம் வெளிப்புறமாவே இருக்கு. அதாவது அந்த பக்கமா நடந்து போனா கல்பூரார்த்தி காண்பிச்சா கண்ணில் பட்டுடும் நம்மளுக்கு. அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு ரங்கநாச்சியார் தன்னுடைய சந்நிதியை அமைச்சு வச்சுருக்கா. வடக்கு வாசல் பக்கம்தான் ரங்கநாச்சியாருடைய சந்நிதி. இந்த ரங்கதாஸ் அப்படிங்கிறவர் தெற்கு வாசல்லேருந்து வடக்கு வாசல் பக்கம் நடந்து போயிட்டு இருக்கார். வடக்கு வாசல் கிட்டக்க வந்தாச்சு. அந்த சமயத்துல ரங்கநாச்சியாருக்கு யாரோ ஆர்த்தி காண்பிச்சிருந்திருக்கா அப்படின்னு தெரியறது. சரி, தாயாருக்கு ஆர்த்தி ஆறுதே, நம்ம கைய கூப்புவோம் அப்படின்னு நினைச்சுண்டு இவர் தன்னுடைய மளிகை சாமான் பையோட சேர்ந்து அந்த கைய தூக்கி கூப்பினாராம். இத பார்த்தா ரங்கநாச்சியார், ஆஹா, இந்த சம்சார கஷ்டத்துல இந்த குழந்தை கஷ்டப்பட்டு என்னை பார்த்து கைய கூப்பி அஞ்சலி பண்ணிட்டானே, இவனுக்கு என்னதான் கொடுக்கறது, என்னவனா கொடுக்கலாமே, எல்லா ஐஸ்வர்யமும் இவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாளாம். ஐஸ்வர்யம், அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டா இந்த அஞ்சலிக்கு பிராட்டி இந்த கைகூப்பலுக்கு. பார்த்தா இன்னும் அந்த கையை இவர் இறக்கல. இவர் ஏன் அந்த கையை இறக்கல அப்படின்னு பார்த்தா இவர் பை நிறைய சாமான் இருக்கு, அந்த பைக்கு மேல வெள்ளம் சக்கரை எல்லாம் இருக்கு. சட்டுன்னு இவர் கையை இறக்கினார்னா அந்த சாமான எல்லாம் கொட்டிடும், அப்புறம் வீட்டுக்கு போனா தகராறாயிடும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா அந்த கையை இறக்கின்னு இருக்காராம்.
இன்னும் கை கூப்பிண்டே இருக்கானே இவன் அப்படின்னு பிராட்டி நினைச்சு, இந்த ஐஸ்வர்யம் மட்டும் கொடுத்தா இவனுக்கு போராது, இவனுக்கு கைவல்யத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம், கைவல்யம் அப்படின்னா இந்த ஆத்மானுபவம், அது ரொம்ப ஆனந்தமா இருக்குமா, அதை கொடுத்துடலாம் இவனுக்கு அப்படின்னு நினைச்சு பிராட்டி அதையும் கொடுத்தோம் அப்படின்னாலாம். இன்னும் இந்த ரங்கதாசுக்கு கையை இறக்க முடியல, ஏன்னா அந்த பையனுடைய பாரம், பையிலேந்து சாமான் கீழே விழுந்துட போறது அப்படிங்கிற பயம், அதனால கையை இன்னும் மெதுவா இறக்கின்னு இருக்கார். பார்த்தா பிராட்டி இன்னும் இந்த குழந்தை கையை கூப்பிட்டே இருக்கானே, எத்தனை நாளை கூப்புவான், சரி இவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுத்துடுவோம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, பரமபதத்தையும் கொடுத்தோம் அப்படின்னாலா, என்ன அர்த்தம்னா நல்ல ஒரு ஆச்சாரியனை போய் அடைஞ்சி அவர் மூலமா நல்ல உபாயத்துல மூண்டு உரிய காலத்துல இவன் மோட்சம் வந்து சேருவான் அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண பிராட்டி அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிற உத்தரவாதம் இந்த இடத்துல. இது எல்லாம் பிராட்டி கொடுத்தாலாம் இந்த ஒரே ஒரு கை கூப்பலுக்காக, அஞ்சலிக்காக. அந்த அஞ்சலிய இவன் சுமக்கறான் அப்படின்னு நினைக்கிறாளாம் பிராட்டி. சுவாமி பராசர பட்டர் அழகா சொல்றார், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீர்ய அஞ்சலி பரம் அப்படின்னு போடுறார். அந்த அஞ்சலி, அந்த கைகூப்பல் ஒரு சுமையா இருக்கு இவனுக்குன்னு பிராட்டி நினைக்கிறாளாம். பிராட்டி நினைக்கிறாளே தவிர கைகூப்பல் என்ன சுமையா, அது என்ன ஒரு கஷ்டமா, கைய போய் கூப்பிடுறது நமக்கு ஒரு கஷ்டமா, அப்படி இல்லை. காய் கொடிக்கு பாரம் இல்லை, அதே மாதிரி கை கூப்பிடுறது நமக்கு பாரம் இல்லை. ஆனா அது ஒரு பாரம் போல பிராட்டி நினைப்பாளாம், இந்த சம்சார கஷ்டத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு கைய தூக்கி கூப்பிடறானே இவன், அது போய் ஒரு பாரம் மாதிரி இருக்கே அவளுக்குன்னு அவள் நினைப்பாளாம். அவளுடைய கிருபை அப்பேற்பட்டது அப்படிங்கறதுனால அஞ்சலி பரம் அப்படிங்கிறார் பராசர பட்டர். அவருடைய உணர்ச்சி முழுக்க அந்த சப்தத்துல போட்டு சொல்றார், கஸ்மை சிதஞ்சலி பரம் வகதே விதீரிய. இந்த மாதிரி இந்த கைகூப்பல பார்த்தா பிராட்டி மோக்ஷ சாம்ராஜ்யத்தையும் உரிய காலத்துல உரிய வழியில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா பிராட்டி, இன்னும் இவர் கையை இறக்கல, இவருடைய சிக்கலே வேற, இவர் வெள்ளம் கொட்டிட போறதே அப்படிங்கிற பயத்தினால கையை இறக்காம இருக்கார். ஆனா பிராட்டி பார்த்தா நம்ம கிட்டக்க இனிமே கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தோம், கைவல்யத்தை கொடுத்தோம், மோட்சத்தை கொடுத்தோம், இருந்தாலும் இந்த குழந்தை கையை இறக்க மாட்டேங்கிறானே, இனிமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்ச பிராட்டி தலைய குனிஞ்சுண்டுட்டாளாம். இனிமே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதைய கோயமுதார பாவஹா. அதனால அப்படியே தலை குனிஞ்ச வண்ணமா அப்படியே இன்னும் சேவை சாதிச்சுட்டு இருக்காளாம் பிராட்டி. ஏன்னா யாராவது ஒருத்தர் போர்ச்சே வரைச்சே இந்த மாதிரி கை கூப்பிண்டே இருக்காளே, யார் ஒருத்தர் எப்ப கைய கூப்பினாலும் பிராட்டி இப்படிதான் நினைப்பாளாம், என்ன வேணா கொடுத்துடலாம் இந்த குழந்தைக்கு, இந்த சம்சார கஷ்டத்துல போய் நம்மள வந்து கை கூப்பறானே அப்படின்னு அள்ளி அள்ளி அனுகிரகத்தை பொழியக்கூடியவளாம் பிராட்டி. இப்பேற்பட்ட அனுகிரகத்தை அமிர்தத்தை நமக்கு பொழியக்கூடிய இந்த பிராட்டி எதற்காக இதெல்லாம் கொடுத்தான்னு பார்க்கணும். ஒரே ஒரு அஞ்சலிக்காக கொடுத்தா, அந்த அஞ்சலிக்கு அப்பேற்பட்ட வைபவம் உண்டாம். அதனாலதான் சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம் அப்படின்னு புஸ்தகமே எழுதியிருக்கார். அதுல சுவாமி ஆளவந்தாரனுடைய ஸ்ரீ சூக்தத்துக்கு ரொம்ப அழகா அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகிருத்கிருத்தோஞ்சலி அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு வியாஜத்தில் அஞ்சலி பண்ணிட்டா போருமாம், அந்த அஞ்சலி நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் திருடி விடுமாம், எல்லா அனுகிரகத்தையும் வாங்கி கொடுத்துடுமாம். காரணம் என்ன, பிராட்டி இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அஞ்சலி வைபவத்தை பத்தி பேசும் பொழுது அஞ்சலிக்கு எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஆனா எம்பெருமான் இந்த அனுகிரகத்தை பண்றதுக்கு முழு முதற் காரணம் பிராட்டியினுடைய திருவுள்ளம் தான். பிராட்டி இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணணும், இந்த குழந்தை இந்த சம்சார கஷ்டத்துல அஞ்சலி ஆகிற பாரத்தை போய் சுமக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமிர்தம் போல மனதை உடையவளாம் பிராட்டி. இப்பேற்பட்ட அமுதை பொழியக்கூடிய பிராட்டிக்கு சந்திரா அப்படிங்கிற திருநாமம் எவ்வளவு பொருத்தமா இருக்கு, நிலவுதான் அமுத பொழியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிராட்டி வசந்த அமிர்தத்தை எப்பொழுதும் பொழிய காத்துருக்கா அப்படிங்கறத உணர்ந்து அவளை சேவிக்கணுமாம். சந்திரா அப்படிங்கிற திருநாமத்துக்கு
அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகமானது. ஆக்லாதயந்தி வினதான் விபாதி புமர்த்த விருஷ்டியா புருஷோத்தமம் ச புத்ரோத்சவேனேவ சமாகமேன ஜீவாத்மனாம் நாம தத்தோஹி சந்திரா. சந்திரா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பிராட்டி தன்னுடைய அமிர்தம் போன்ற கட்டாட்சத்தை எப்பொழுதும் நம் மீது பொழிந்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சந்திராயை நமஹா.